சீதாராம். அக்கம்பரன் லங்கைக்கு ஓடி போனானா, ஓடி போய் நேராக ராவணனோட சபைக்கு போனானா. போன உடனே ராவணன் அங்கே பார்த்து, ஹே ராவணா, நான் உனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீ சேஃப்டி கொடு, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு நியூஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னானா. ஏன் இது மாதிரி கேட்கணும் அப்படின்னா, ராவணன் மாதிரி ராஜாக்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் கேட்கறதுக்கு பிடிக்காது, உடனே கொண்டுடுவாளாம் கொண்டு வந்தவாளை கோவத்தில், யோசிக்க மாட்டா இவா நியூஸ் தானே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு. அதனால இது மாதிரி முதல்ல தன்னோட உயிருக்கு கேரண்டியை வச்சுன்ட்டு, அதுக்கப்புறம் ஹீஸ் பிரேக்கிங் த நியூஸ். ராவணனும் சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹி சேஸ், நான் ஜனஸ்தானத்துலேருந்து வரேன், அங்கே கரா தூஷம் 14,000 ராட்சஸர்கள் எல்லாரும் செத்து போயிட்டா, ராமா லக்ஷ்மணான்னு ரெண்டு பேர் இருந்தா, அதில் ராமன் மட்டுமே நின்று எல்லாரையும் கொண்டுட்டா அப்படின்னலாம். என்னதான் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சஸர்கள், என் தம்பி கராதூஷனா போயிட்டாலா அப்படின்னு ராவணன் கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டான். அவ்வளோ கோவம் வந்துதான், கிளம்பிப்பவே நம்ம போய் அந்த ராமனை கொண்டுட்டு வரலாம் அப்படின்ன போது, அக்கம்பனன் சொன்னானா, அது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா, அந்த ராமனை நீ இல்லை, எந்த தேவனாலையும் எந்த அசுரனாலையும் எந்த ராட்சஸனாலையும் யாராலையுமே இந்த ராமனை கொல்ல முடியாது, அந்த ராமன் எப்படி அப்படி இருக்கானே புரியாது, அந்த அளவுக்கு ஹீ இஸ் வெரி பவர்ஃபுல், பயங்கர சக்தியுடையனா இருக்கா, நான் அங்கே யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால நான் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், உங்ககிட்ட நியூஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் அங்கே யுத்தத்துலேயே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நான் இங்கே ஓடி வந்திருக்கேன், அதனால தான் நான் இது வரைக்கும் உயிரோடு இருக்கேன், இந்த ராமனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கும், ஆனால் ஒரு வழி இருக்கு, அந்த ராமனுக்கு ஒரு வைஃப் இருக்கா, அந்த வைஃப் மேலே ராமன் ரொம்ப உயிராக இருக்கான், அந்த ராமனோட வைஃபை நீ கடத்திட்டேன்னா அப்போ அந்த ராமன் அந்த சோகத்திலேயே செத்து போயிடுவா, தட் இஸ் தி ஒன்லி வே டு வின் ஓவர் ஹிம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கம்பனன் அட்வைஸ் பண்ணானா தன்னோட ராஜாவான ராவணனுக்கு. ராவணனுக்கு இந்த அட்வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்து தான் உடனே கிளம்பி ஒரு சேரியட், ஃப்ளைங் சேரியட்டை எடுத்துட்டு நேராக மாரிச்சன் அப்படின்னு தன்னோட ஒரு ராட்சஷா ஃப்ரெண்டு கிட்ட போனானா. அந்த ராட்சஷா கிளான்லேயே இந்த மாரிச்சனும் இருக்கான். ஸோ இந்த மாரிச்சன் கிட்டே போனபோது மாரிச்சன் உடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, மாரிச்சன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னா, தலையில் ஜட்டாபாரம் தருண்டு அழகாக ஒரு ரிஷி மாதிரி ஒரு தனியாக ஒரு ஆசிரமத்தை அமைச்சுட்டு அந்த ஆசிரமத்தில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி இப்படி ஒரு ராட்சசன் அப்படின்னா, இப்போ மாரிச்சனே அந்த கதையை சொல்லுவோம். இது மாதிரி அந்த ராட்சசன் மாரிச்சன் நிறைய பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னோட ராஜாவை பார்க்க வந்து, வாங்கு வாங்குன்னு சொல்லி, எப்படி இங்கே வந்தேல் ராஜா, உங்களுக்கு என்ன வேணும் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கேல் ராவணா அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப மரியாதையாக கேட்குறான். அப்போ ராவணன் சொன்னானா, மாரிச்சா எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா. என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கோ அப்படின்னா, இந்த ராமன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் யாரும் இங்கே வந்திருக்காளாம், ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சஸர்களையும் கரண் தூஷணன் எல்லாரையும் கொண்டுட்டானா, அவனை நம்ம பழி வாங்கணும், அதனாலே அங்கே சீதான்னு அவனோட வைஃப் இருக்காளாம், அவளை கடத்தின்னு போயிடலாம் அப்படின்னு சொன்னாலாம். மாரிச்சனுக்கு அப்படியே வெலவெளத்து போயிடுதான், வெலவெளத்து போடுத்தன்னா என்ன தெரியுமா, பயத்துல பேல் ஆயிடுவாளாம், அது மாதிரி ஆயிடுதான். அப்போ ராவணன் பார்த்து, என்னாச்சுமா அப்படின்னா சொல்றானா, யார் உங்களுக்கு இது மாதிரி அட்வைஸ் கொடுத்தது, அவளுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காதா, அவ உங்களோட எனிமியா, உங்களோட எனிமி உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா அதையும் நீங்க கேட்டுன்னு வந்தேலா அப்படின்னா. என்னது, என்னோட இனிமி எனக்கு அட்வைஸ் கொடுத்தாளா, என்ன சொல்ற மாரிச்சா அப்படின்னு. அந்த ராமன் இருக்கானே பயங்கரமான ஆளு, அவனுக்கு பயங்கர சக்தி, எவ்வளோ சக்தினா நம்மளால மெஷரே பண்ண முடியாது, அவ்வளோ சக்தி, நீங்கள் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் நீங்கள் அவனோட வார் போனேன்னா, தயவு செஞ்சு வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் விட்டுட்டு திருப்பி போயிடுங்கோ, நடந்தது நடந்து போச்சு, ராமனோட சண்டை போடாதீங்கோ, நீங்கள் குவைட்டாக திருப்பி போயிடுங்கோ, உங்களுக்கும் நல்லது தான், உங்களோட ராட்சச குலத்துக்கும் நல்லது, எனக்கு நல்லா தெரியும் இந்த ராமனை பற்றி, வேண்டாம் குவைட்டாக இந்த இஷ்யூவை அப்படியே விட்டுடுங்கோ, இதுக்கு மேலே இதை வளர விடாதீங்கோ, நீங்கள் விட்டுட்டேன்னா அவரும் ரொம்ப எதுவும் பண்ண மாட்டார், விட்டுருவார், அப்படியே இந்த பிரச்சனை ரிசால்வ் ஆகிடும், நீங்கள் இதை பெருசுப்படுத்தினேன்னா ராட்சச குலத்துக்கே நாசம் வரும், நீங்களும் கண்டிப்பாக செத்து போயிடுவேல் அப்படின்னாலாம். மாரிச்சன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே ராவணன், ஓ மேபி தேர் இஸ் சம் ட்ரூத் இன் இட் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாலாம், அப்படியே அந்த இஷ்யூ விட்டுட்டு ஹி வென் பேக் ஹோம், எவ்ரிதிங் வாஸ் நார்மல், எல்லாம் இது மாதிரி லங்காவில் நடந்துட்டு இருக்காச்சு. அங்கேருந்து சூர்பனக்கா போனாலாம், இப்போ சூர்பனக்கா போனாலாம் அண்ணா அப்படின்னு கத்திண்டே போனோம், போயிட்டு அண்ணா என்னை பாருங்க என்ன பண்ணிட்டான் அந்த ராமன் அப்படின்னு சொன்ன, யாருமா இந்த ராமன், சூர்பனக்கா சொன்னாலாம், இந்த ராமன் ஒரு வெறும் மனுஷன் அண்ணா, ஒரு ராஜகுமாரன்,
எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மூக்கை அறுத்துருப்பான். அதை கேட்க போன கரா தூஷ்ணா 14,000 ராட்சசர்களையும் அழிச்சிட்டான். ஒரு ராஜானா தன்னோட ராஜ்யத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸ்பைஸ் எல்லாம் வந்து சொல்லணும். அப்புறம் நம்ம அந்த மக்களை பற்றி கவலைப்படணும். இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களை பற்றியே கவலைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்களோட சுகங்கள் தான் முக்கியமாக இருக்குது. எப்போ பாரு உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா, உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, இப்படியே யுவர் ஸோ ட்ரங்க் இன் யுவர் பவர்ஸ் அண்ட் இன் யுவர் பிளஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கற்று கத்துன்னு கத்துறாளாம் இந்த அசூர்பனக்கா. எங்கே வந்து கத்துறா அப்படின்னா ராவணனோட சபையிலேயே வந்து கத்துறாளாம். இதை ப்ரைவேட்டாக கத்திருந்தா கூட ராவணன் எப்படியாவது இந்த சூர்பனக்கைய சமாதானப்படுத்தி அமைச்சிருப்பான். இது சபையில் எல்லாருக்கும் எதிர்க்கு கத்தின உடனே ராவணனுக்கு ரொம்ப அவமானமாக போயிட்டான். அவன் சொல்கிறாளாம், உங்களுக்காக நான் அந்த சீதையை கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா அவளை பார்த்தா அப்படியே கோல்டன் கலரில் இருக்காவோ, அவ்வளோ அழகாக இருக்கு அவளோட முடி, அப்படி அழகாக இருக்காவோ, அவளை பார்த்தா இது மாதிரி ஒரு தேவதையே பார்க்க முடியாது, அப்சரஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவளுக்கு எதிர்க்க, அது மாதிரி எந்த காடஸுமே அது மாதிரி இருக்க முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிண்டு போய் அவளை கொண்டு வரணும்னு போனேன், அதுக்கு போய் அந்த ராமனோட தம்பியை மூக்கனை அறுத்துட்டான், என் காதை அறுத்துட்டான், நீங்கள் என்னடானா இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் இப்படியும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாளாம். அப்போ ஏன் அந்த ராமன் கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குது அப்படின்னா சொல்கிறாளாம், அந்த ராமன் கிட்ட இருக்கிற அந்த வில் இருக்கே அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஒரு அம்பியும் விடுறா. அது விடுறச்சே எங்கேருந்து விடுறா, எப்படி அம்பு வருதுன்னு ஒன்றுமே புரியல. அட் சம் பாயிண்ட் இன் டைம் வெறும்னு ராட்சசர்கள் தொப்பு 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 தொப்புன்னு கீழே விழறத தான் நான் பார்த்தேன்னா, அந்த ராமன் எங்கே நிற்கிறா, எப்படி சுத்துறா, எப்படி அடிக்கிறானே புரிய மாட்டேங்க. அத்தனை பேரையும் சிங்கிள் ஹேண்டடாக அழிச்சிருக்கான், அவ்வளோ பவர்ஃபுல் அந்த ராமன். ஆனால் அந்த ராமனுக்கு தன்னோட ஒய்ஃப் சீதை மேலே அவ்வளோ ஆசை, அதனால அந்த சீதையை யாரையும் தொட விட மாட்டான். ஒருவேளை நீங்கள் அந்த சீத்தையை கொண்டு வந்துட்டேன்னா அந்த ராமன் தானே அழிஞ்சு போயிடுவான், இதுதான் ஒரே வழின்னு சொல்லி சூர்பனக்காவும் அதையே வந்து சொல்கிறாளாம். இதை கேட்ட உடனே ராவணன், சரி நான் இன்னிக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேரியட்டை ரெடி பண்ண சொன்னாலாம். திஸ் இஸ் அ ஃப்ளைங் சேரியட், அதோட சேரியட்டை ஹார்சஸ் லீட் பண்ணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே மியூல்ஸ் இருக்குமா, கழுதைகள் பூட்டின சேரியட். இது அந்த சேரியட்ல நாலு, அந்த கழுதையோட ஃபேஸ் வந்து பிசாச்சங்களோட ஃபேஸ் இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, ஒரு பயங்கரமா இருக்குமா அந்த சேரியட். அந்த சேரியட்ல இந்த ராவணன் ஏறி நேரா லங்கையில இருந்து ஹி கம்ஸ் டு மாரீச்சன் அகேன். மாரீச்சா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ போய் எப்படியானு அந்த சீதைய கடத்துறதுக்கு வழியை பாரு, நீ ஒரு கோல்டன் டியரா வந்து ஃபார்ம் எடுத்துக்கோ, அந்த சீதை அதை பார்த்து அதை மயங்கிடுவா, ராமனையும் லக்ஷ்மணனையும் பின்னாடி அனுப்புவா, நான் அப்போ சீதையை கடத்தின்னு வந்துடுறேன் அப்படின்னாலாம். உடனே மாரீச்சன் காதை போத்து, ஏன் ராவணா உனக்கு இப்படி ஒரு துர்புத்தி, எப்படி உனக்கு இது மாதிரி தோன்றது, நீ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதே, உனக்கு ராமனை பத்தி தெரியாது, விட்டுடு அப்படின்னு சொன்னாலாம். அப்பவும் இந்த ராவணன் பர்சஸ் பண்ண உடனே, சரி எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்றேன், நான் சொல்றது உனக்கு ஹார்ஷா இருக்கும், ஒரு ராஜாவா உன்னால கேட்டுக்க முடியாதுன்னு இருக்கும், பட் உனக்கு இந்த நேரத்தில் ஐ ஹாவ் டு ஸ்பீக் டு யூ இன் திஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா மாரீச்சன். இந்த ராமன் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறச்சே, அப்ப எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ரொம்ப சின்ன பையன், விஸ்வாமித்ரரோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் வந்திருந்தான், நான் போய் எல்லா ரிஷிகளையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துருந்த காலம் அது, அப்போ இந்த விஸ்வாமித்ரரோட யாகத்தை கலைக்கணும் அப்படின்னு அசுத்தமான பொருட்கள்லாம் எடுத்துட்டு நாங்கள் போனபோது என்னாச்சு, இந்த ராமனை பார்த்துருச்சி சின்ன பையன் அப்படின்னு நான் பாட்டு நேராக அவனை இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி போனால் ஒரு அஸ்திரத்தை எடுத்து என் மேலே அடித்தான், எனக்கு என் மேலே ஒரு பாணம் வந்து பட்டது தான் தெரியும், அடுத்தது பார்த்தா 100 யோஜனை தூரம் தள்ளி போய் ஒரு கடலில் போய் தபால்னு விழுந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி. அப்புறம் மற்ற யாரெல்லாம் கம்பானியன்ஸ் என்னோட வந்திருந்தாலும் அவள் அத்தனை பேரும் செத்து போயிட்டான். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இத்தினூண்டு பையன் பண்ண முடியும்னா இன்னைக்கு ஹீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் யங் மேன், இன்னைக்கு எப்படி பண்ண முடியும். ராவணா, நான் சொல்றது கேளு வேண்டாம், அது மட்டும் இல்லை, இந்த தண்டகாவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ராமனோட விளையாடி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம், என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் செத்து போயிட்டான், நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், வேண்டாம் ராவணா, தயவு செஞ்சு திருப்பி போயிடு, இந்த ராமனோட விளையாட்டை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மாரீச்சன் சொன்னானா. உடனே ராவணன் சொன்னானா, சிச்சி, அவனை அவன் அப்பா
காட்டுக்கு அமிச்சிருக்கா. ரொம்ப மோசமானவன் இந்த ராமன், அவெல்லாம் உயிரோடயே இருக்கக்கூடாது, இது மாதிரி மோசமான ஆளுங்கள்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை நம்ம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ராவணன் சொன்னாலாம். யாரை பார்த்து நீ மோசமானவன்ற, தர்மமே உருவெடுத்து வந்ததுன்னா அதுதான் ராமன் அப்படின்னு சொன்னலாம். ராமோ விக்கிரகவான் தர்மஹ, ராமா இஸ் தி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் தர்மா அப்படின்னு மாரீச்சன் சொல்லி, மாரீச்சன் எவ்வளோ மோசமானவன் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு ராமர் வந்து தர்மத்தோட உருவம்னு. இதை ராவணன் கிட்ட சொல்லி, நீ அபத்தமாக உளராத, உனக்கு வேண்டாதவா அத்தனை பேரும் தேர் கவுன்சிலிங்கையும், உன்னோட மினிஸ்டர்ஸ் உன்னோட இதில் தடுக்கலைன்னா தே ஆர் ஃபிட் டு பி பெஹெடட், அவ எல்லாரோட தலையும் வெட்டிடணும், அந்த மாதிரி மோசமான மினிஸ்டர்ஸ் உனக்கு கிட்ட இருக்கா, உனக்கு அட்வைஸ் பண்ணுறவா எல்லாருமே உனக்கு வேண்டாதவான்னு எனக்கு தோன்றது, அதனால தான் உனக்கு இது மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கா, தயவு செஞ்சு நீ திரும்பி போயிடுவ ராவணா அப்படின்னு சொன்னபோது ராவணன் சொன்னானா, நான் ராஜா அப்படிங்கிறத நீ மறந்துடாத, நான் சொல்கிறத நீ கேட்காட்டி நான் உன் தலையை எடுத்துனவே இப்பவே, உனக்கு ராமன் கையால் டெத் வரலாம், ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்காட்டி கண்டிப்பாக நான் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு ராவணன் மிரட்டினானான். உடனே மாரீச்சன், சரி எனக்கு தெரியும் இப்போ உனக்கு விநாச காலம் வந்துடுத்து, அதனால்தான் உன்னோட புத்தி இவ்வளோ விபரீதமாக இருக்கு, ஒரு சேயிங் உண்டு சம்ஸ்கிருதத்தில், விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு ஒரு சேயிங், எப்போ ஒரு பையன் ஒரு ஆளுக்கு தன்னோட அழிவு பக்கத்தில் வந்துடுத்தோ அப்போது அவனோட புத்தி ரொம்ப விபரீதமாக வேலை செய்யுமா, அது மாதிரி உனக்கு இப்போ ரொம்ப விபரீதமாக வேலை செய்யறது, நீ நல்லா சந்தோஷமாக உன்னோட பூன்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டேன். என்ன பூன்ஸ் அப்படின்னா, ராவணன் 10,000 வருஷம் தபஸ் பண்ணி தனக்கு பூன்ஸ், ராவணனுக்கு பூன்ஸ் வந்து தான், என்னென்னா எந்த தேவர்களாலையும் ராவணனை ஜெயிக்க முடியாது, எந்த அசுரர்களாலையும் ராவணனை ஜெயிக்க முடியாது, எந்த பேர்ட்ஸாலையும் ராவணனை ஜெயிக்க முடியாது, எந்த ஸ்னேக்ஸ் ஆலையும் ராவணனை ஜெயிக்க முடியாது, இது மாதிரி நிறைய லிஸ்ட்டு போட்டு ராவணன் வரன் வாங்கி வச்சுருந்தானான். ஆனால் இந்த வரனில் மனுஷாலையும் வானராலையும் மட்டும் மிஸ் பண்ணிட்டானா, அதனால இப்போ ராவணனோட பூன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவன் நினச்சிட்டு இருக்கானா யாராலையும் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு. இப்போது மாரீச்சன் அதை சொல்கிறான், உன்னோட விபரீத் உன்னோட விநாச காலம் வந்ததுனால உன்னோட உனக்கு புத்தி இவ்வளோ விபரீதமாக ஆயின்ட்டுருக்கு, உன்னோட பூன்ஸ் எல்லாமும் இப்போ இனிமேல் வேலை செய்யாது, நீ பாரு நீ கண்டிப்பாக நீயும் அழிவ, இந்த ராட்சச குலமே அழிய போகிறது, நீ இது மாதிரி ஒன்று பண்ணேனா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வான் பண்ணிவிட்டு, எனக்கு வேறு வழி கிடையாது அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாரீச்சனும் ராவணனோட கிளம்பி நேராக இவா இருக்கிற அந்த ஆசிரமத்து பக்கத்தில் வந்தாலாம். ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் இருக்கிற ஆசிரமத்து பக்கத்தில் வந்தாலாம். அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒளிஞ்சுட்டு ராவணன் சொன்னானா, நீ ஒரு மிருகம் வேஷத்தை எடுத்துக்கோ, மிருகம்னா டியர், அந்த டியர் வேஷத்தை எடுத்துக்கோ, அது கோல்ட் ஆல பண்ணப்பட்ட டியர், அண்ட் அவளோட ஆசிரமத்து பக்கத்தில் சுற்றின்று அவள் ஆசிரமத்துலேருந்து வெளில வரைச்சி உன்னை பார்த்தானா அவளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவா அப்படின்னு. சரி அப்படின்னு உடனே மாரீச்சன் ஒரு கோல்டன் டியர் வேஷத்தை எடுத்துட்டு அந்த ஆசிரமத்து பக்கத்தில் இங்கேயும் அங்கேயும் குயிச்சுட்டு போயிட்டு இருந்தாலாம். அப்போ ரியல் மானெல்லாம் இருக்கு இல்லையா, மாரீச்சனோட ஸ்மெல் வந்தோடனே அப்படியே பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறதான், மாரீச்சன் கிட்டேயும் தள்ளி போயிடுறதான். அந்த மான் கூட்டத்துக்கு நடுவில் மாரீச்சனால் இருக்க முடியல, ஆனால் தனியாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்ததான், ஒரு ரொம்ப அழகான பாவமான ஒரு டியர் மாதிரி சுற்றிட்டு இருக்கானான். சீதையும் வெளில வந்து பார்த்த உடனே, வாவ் இப்படி ஒரு டியரா, கோல்டால பண்ணப்பட்ட டியரா, லுக் அட் இட், இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சீதா அப்படியே வந்து மயங்கி போயிட்டாலாம். மயங்கி போன உடனே ராமனை கூப்பிட்டு, ராமா ராமா இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ அப்படின்ன உடனே ராமா வந்து பார்த்தா அந்த டியர் பார்த்து எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னாலாம். லக்ஷ்மணரும் ஓடி வந்து பார்த்தாலாம், பார்த்த உடனே இது மாரீச்சன் மாதிரி இருக்கே, மாரீச்சன் தானே இது மாதிரி மான் வேஷத்துல வந்து எல்லா ரிஷிகளையும் கொல்லுவான், அண்ணா இது கண்டிப்பா ராட்சசன் தான், ஏன்னா நேச்சரில் இது மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாலாம். சீதைக்கு இப்போ எங்கேயான லக்ஷ்மணர் சொல்கிறத கேட்டுன்னு இந்த டியரை தனக்கு பிடிச்சி கொடுக்காமல் இருந்துட போகிறாளேன்னு சொல்லிட்டு ராமன் கிட்டே, ராம ராம ப்ளீஸ் எனக்கு இந்த டியர் வேணும், நம்ம இன்னும் 1 இயர் தான் இருக்கு, நம்ம அயோத்தியா போச்சு இந்த டியர் எடுத்துகிட்டு போகலாம், இவ்வளோ நாள் காட்டில் இருந்துட்டு நமக்கு எதுவுமே கிடைக்கல, உங்களால் இது உயிரோடு எடுத்துன்னு வர முடியலனா அட்லீஸ்ட் அதை கொன்று எடுத்துன்னு வாங்கோ, அதோட அந்த ஸ்கின் இருக்குல்ல அந்த ஸ்கின்னை நம்ம எடுத்து பிரித்து
கோல்டன் டியர் ஸ்கின் மேலே உட்காந்து நம்மளோட பூஜையெல்லாம் பண்ணலாம். உங்கள் அம்மாக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா இந்த டியரை பார்த்தா. நம்ம பரதனுக்கு எதுவுமே கிஃப்டே எடுத்துன்னு போக வேண்டாமா, ப்ளீஸ் இந்த டியரை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சீதா இன்சிஸ்ட் பண்ணிச்சாலாம். சீதா ராமர் கிட்ட எதுவுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான். அண்ட் கேட்கறதும் எப்படின்னா இந்த வாட்டி அடம் பிடிக்கிற மாதிரி கேட்குறான். ராமனுக்கு நோன்னு சொல்லறதுக்கு மனசு வரலையா, ஏன்னா சீதா எதுவுமே கேட்க மாட்டா இல்லையா, அதனால நோன்னு சொல்ல மனசு வரலையா. அப்போ ராமர் சொன்னாலாம் லக்ஷ்மணர் கிட்ட, லக்ஷ்மணா நீ சொல்றது கரெக்டா இருக்கும், ஆனா சீதை என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, அதனால நான் போய் அந்த மானை கொண்டு வரேன், அப்படி அது ராட்சசனாக இருந்ததுன்னா அதை நான் கொண்டுடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீத்தையை பத்திரமா பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிளம்பினாலாம். கிளம்பி இப்படி போயின்னு இருக்கச்சு இந்த டியர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா, டக்குன்னு போய் பிடிக்கலான்னு போனால் அது எங்கேயோ குடு குடு குடுகுடுன்னு எங்கேயோ ஓடி போயிடுமா, மறைஞ்சு போய் அங்கே எங்கேயோ வர மாதிரி இருக்குமா, லிட்ரலாக அது மாதிரி ஓடி போயிடுமா. அப்போ சரி ஓ அங்கே இருக்கு அப்படின்ட்டு அது கிட்ட ஓடினா திருப்பி வேற எங்கேயோ போயிடுமா, அங்கே போனால் வேற எங்கேயோ போயிடுமா, இப்படியே பண்ணி 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 ராமரை அந்த ஆசிரமத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி கூட்டின்னு போயிடுதான். ராமரும் ஓடி 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 ரொம்ப தூரம் போயிருக்காராம். இது மாதிரி போயிருக்கிறச்சு அங்கே திடீர்னு ராமருக்கு தோணிதான் இது நிஜமான மான் இல்லை, நிஜமான மான்னா இத்தனை நேரம் ஈஸியாக அடிச்சிருக்கலாம், இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அடித்தாலாம் அந்த மான் கீழே விழுந்துட்டான். மான் கீழே விழுந்து அது மாறிச்சுன்னா ஆச்சோம். அது கீழே விழுற சமயத்தில் என்ன சொல்லித்தான், ஹா லக்ஷ்மணா ஹா சீதே அப்படின்னு ராமரோட குரல்லையே இங்கே ஆசிரமத்தில் சீதைக்கு பகீர்னு தான், ஹா லக்ஷ்மணா ஹா சீதேன்னு ராமர் கத்தினாலே என்னாச்சு அப்படின்னா, ஹா அப்படிங்கிற அந்த வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் நம்ம தமிழில் ஐயோன்னு சொல்வாள்லையா அது மாதிரி, அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டா சாதாரணமாக, அது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறச்சே தான் அதை யூஸ் பண்ணுவான். சில பேர் வீட்டில் அது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவான், அந்த மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறச்சே அந்த வார்த்தை வாயில் வரணும். இப்போ ஹா லக்ஷ்மணா ஹா சீதேங்கிறது மாரீச்சன் எப்போ சொல்லியிருக்கான், வென் ஹி வாஸ் டையிங் அண்ட் ராமர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான், டு ஷோ தட் தேர் இஸ் சச் எ ஹியூஜ் எமர்ஜென்சி. அது மாதிரி ஒரு ரொம்ப யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வர வேண்டாம், அந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அந்த ஐயோங்கிறது. ஸோ அது மாதிரி கத்தின்ட்டு அந்த மாரீச்சன் விழுந்த உடனே சீதைக்கு இங்கே ராமர் ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா லக்ஷ்மணா, உடனே போய் ராமரை ஹெல்ப் பண்ணு அப்படின்னாலாம். உடனே லக்ஷ்மணர் சொன்னாலாம், சீதே இது கண்டிப்பாக ராமரோட குரல் கிடையாது, ராமர் மாதிரி அந்த மான் வேஷத்தில் வந்து அந்த ராட்சசன் பண்ணுற வேலை இது, இது என்னையும் உங்ககிட்ட உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டு உங்களை ஹார்ம் பண்ணுங்கிறதுக்காக அவள் பண்ணியிருக்கிற பிளான்னு எனக்கு தோன்றுறது, தயவு செஞ்சு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கோ, ராமரை யாராலையும் அடிக்க முடியாது, ராமர் பயங்கர ஸ்ட்ராங், அவரால் முடியாத காரியமே கிடையாது, எனக்கு எங்கள் அண்ணாவோட கேப்பபிலிட்டி தெரியும், கொஞ்ச நேரத்தில் அண்ணா வந்துடுவா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, நான் உங்களை தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சொன்னாலாம். ஒன்று சீதா சொன்னாலாம், ஒருத்தர் ஹானு கத்திந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு கத்தரிச்சே நம்ம போகாட்டி அதுக்கப்புறம் நம்மலாம் இருந்த என்ன பிரயோஜனம், அப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் ஆர் யூ, வாட் கைண்ட் ஆஃப் அ பிரதர் ஆர் யூ அப்படின்னு சொல்லி சீதை கேட்குறாளாம். உடனே லக்ஷ்மணர் சொன்னாலாம், இது நம்ம ராட்சஸர்கள் 14,000 பேர் இங்கே ஜனஸ்தானத்தில் இருந்த அத்தனை ராட்சஸர்களையும் ராமன் கொண்டு இருக்கார், அப்போ அவள் பழிவாங்கிறதுக்கு அவளுக்கு தோணாதா, அதுக்காக அவள் பண்ணுற வேலை இது, நீங்கள் டோன்ட் கெட் கேரிட் அவே பை திஸ், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராட்சசன் தான் இந்த மான் வேஷத்தில் வந்திருக்கணும், அவன் பண்ணுற வேலை தான் இதை, நீங்கள் இதில் டோன்ட் கெட் கேரிட் அவே, தைரியமாக இருங்கோ, ராமன்னா வந்துருவா அப்படின்னு லக்ஷ்மணன் ஸ்ட்ராங்காக நின்னாராம். உடனே சீதைக்கு, ஓஹோ பரதன் சொல்லி தான் நீயும் இங்கே வந்தியா, கைகேயியோட பிளான் தான் நீயும் இங்கே வந்தியா, அதனால தான் நீ இப்போ இங்கேருந்து கிளம்ப மாட்டேங்கிறியா, ஏதான ராமனுக்கு ஆகட்டும் நீயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, அப்போதான் ராஜ்யம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்கள் நினச்சேலா, இல்லை உனக்கு ஏன் மேலே ஆசை இருந்ததா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உங்கள் அண்ணாவுக்கு ஏதான ஆகணும்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னாலாம். லக்ஷ்மணர் இவ்வளோ நாளாக இவ்வளோ லாயலாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிற லக்ஷ்மணருக்கு இது கேட்டபோது யாரோ வேணும்ட்டே ஒரு ஈட்டியால் குத்தினா எப்படி ஒரு வலிக்கும் அது மாதிரி இருந்ததான், அவரோட இயர்ஸால் இது மாதிரி வார்த்தைகளை கேட்கவே முடியலையாம். உடனே லக்ஷ்மணர் சொன்னாலாம், சீதே வேண்டாத அதை சொல்லாதீங்கோ, நான் உங்களை ஒரு அம்மா இல்லாட்டி அதையும் அதோட மேலே ஒரு தேவி ஒரு காடஸ் மாதிரி நான் உங்களை பார்க்குறேன்,
நீங்கள் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்கோ, தப்பாக யூஸ் பண்ணாதீங்கோ, எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது, ராமண்ணா வந்துடுவார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோடய டியூட்டி, என் டியூட்டியை தான் நான் பண்ணிட்டுருக்கேன், தயவு செஞ்சு டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு சொன்னாலாம். இல்லை இல்லை, நீங்கள் இப்போவே கிளம்பி ஆகணும், இல்லாட்டி நான் போய் நெருப்பில் குயிச்சுடுவேன், நான் போய் கோதாவரியில் குயிச்சுடுவேன், யாராலையும் என்னை இது மாதிரி அட்டைன் பண்ண முடியாது, யார் எந்த பேட் இன்டென்ஷனோட என்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது, ராமன் இல்லாமல் இருக்க முடியாது நான் அப்படின்லாம் வந்து ரொம்ப சீத்தை ஒரு டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சுட்டாலாம். ராம லக்ஷ்மணன் சொன்னாலாம், சரி நான் அங்கே போய் நான் ராமனை தேடுறேன், ஆனால் நான் திருப்பி வந்து உங்களை பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இங்கே சகுனங்களும் ரொம்ப தப்பாக தெரியறது, தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையாக இருங்கோ அப்படின்னு சொல்லி. இல்லை நீ இப்போவே கிளம்பு அப்படின்ன போது, சரி நான் போயிட்டு வரேன், ஹே வனதேவதையே, இங்கே இருக்கிற மிருகங்களே, இங்கே இருக்கிற மரங்களே, நீங்கள் எல்லாரும் என் சீதையை பத்திரமா பார்த்துக்கோங்கோ, எனக்கு உங்களையும் என்னோட அண்ணா ராமனையும் சேர்த்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு இப்போதைக்கு அது பார்ப்பேங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசே வராமல் திரும்பி திரும்பி பார்த்துட்டு லக்ஷ்மணர் ராமர் கிட்டே போனாராம். போகிறச்சே என்னாச்சு, கொஞ்சம் தூரம் லக்ஷ்மணர் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ராவணன் அங்கேருந்து மறைஞ்சின்றிருந்த ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தில் வந்தானான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சீதாராம்.